ஒல்லாந்து தமிழன் தாயக செய்திகள். வாசிப்பவர் நவலோஜன நவரத்னராஜா. இன்று 24/8/2021 செவ்வாய்க்கிழமை, பிளவ வருடம், ஆவணி 8. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். பணம் படைத்தவர்களிடம் அரசாங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. நேற்று காலை இலங்கையை வந்தடைந்த ஃபைசர் தடுப்பூசி அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்கள் தொடர்பில் இராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். முடக்கப்பட்டுள்ள இலங்கை நாளொன்றுக்கு 1500 கோடி ரூபாய் நட்டம். நாடு முழுவதும் சுமார் 900 போலீஸ் சோதனை சாவடிகள். முப்படையினரும் தயார் நிலையில். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் Pizzeria Tientje ligt in Kerkrade, Nederland, op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Chevremont, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur, voor afhalen en bezorgen. ஒல்லாந்து தமிழன் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒல்லாந்து தமிழன் யூடியூப் சேனலை இன்றே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மாத்திரம் அல்லாது இந்த நாட்டில் பணம் படைத்தவர்கள் அனைவரும் தங்களுடைய வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை கொரோனா ஒழிப்பு நிதியத்திற்கு வழங்க வேண்டுமென அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்களுடைய மாதாந்த சம்பளத்தில் 50% கொரோனா நிதியத்திற்கு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோன்று இந்த நாட்டில் பணம் இல்லாதவர்களின் நன்மை கருதி பணம் உள்ளவர்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொரோனா ஒழிப்பு நிதியத்திற்கு வழங்க முன்வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் இது மிகவும் பொருத்தமானதாக அமையும் என அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு சுமார் 80,000 ஃபைசர் தடுப்பூசி தொகுதி கிடைக்கப்பெற்றுள்ளன. அதற்கமைய குறித்த தடுப்பூசி தொகுதி கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான 668 ரக விமானத்தின் ஊடாக நேற்று அதிகாலை 2:15 மணியளவில் நாட்டை வந்தடைந்துள்ளது. இலங்கையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் 60 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அடையாளம் காணப்பட்ட 4,304 கொரோனா தொற்றாளர்களுள் 1,500 மேற்பட்டவர்கள் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டவர்கள் என இராணுவ தளபதி சவேந்திர டி சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி கொழும்பு மாவட்டத்திலிருந்து 709 தொற்றாளர்களும், கம்பகா மாவட்டத்திலிருந்து 540 தொற்றாளர்களும், களுத்துறை மாவட்டத்திலிருந்து 291 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நாட்டில் இதுவரை பதிவான 7,366 கொரோனா இறப்புகளில் 5,579 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளமையினால் அரசாங்கத்திற்கு நாளாந்தம் 1,500 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக முடிந்த அளவு விரைவில் முடக்க நிலையை குறைத்துக் கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதனை போன்ற நிலைமை ஏற்பட்டால் நாட்டின் அபிவிருத்தி வகத்திற்கும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தாக்கங்களும் ஏற்படும். நாட்டை மூடுவதனால் ஏற்படும் நட்டத்தை குறைத்துக் கொள்ள எங்களால் முடிந்த அளவு வேகமாக நாட்டை வளமைக்கு கொண்டு வர வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து நாடு முழுவதும் சுமார் 900 போலீஸ் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்தார். இதன்போது ஏதேனும் ஒரு வகையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் முப்படையினரின் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் 22/8/2021 நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருள் விநியோகத்துடன் தொடர்புடையவர்கள், தொழிலுக்கு செல்வோர் மற்றும் மருத்துவ தேவை அல்லது மரண வீடுகள் உள்ளிட்டவருக்கு பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறானவர்களுக்கு மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக ஊரடங்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படும். ஆவணங்கள் சந்தேகத்துக்கிடமானவை என்று கண்காணிப்புகளில் ஈடுபடும் போலீசார் கருதும் பட்சத்தில் அலுவலகத்தில் உள்ள ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் ஒருவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தப்படக்கூடிய வசதிகளையும் அலுவலக பிரதானிகள் உத்தியோகத்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது தொடர்பில் சகல பிரதேசங்களிலும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு வழியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது.
ஏதேனும் ஒரு வழியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினரின் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளது. தற்போது அமலில் உள்ள போலீஸ் ஊரடங்கு சட்டம் அல்ல. இவ்வாறான கண்காணிப்புகளில் போலீசார் ஈடுபடுவது மக்களினதும் சமூகத்தினதும் நலனுக்காக என்பதை சகலரும் உணர வேண்டும் என்றார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவரத்ன ராஜா நவலோஜனன். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836 குக்குல் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி 0049243446909, தொலைநகல் 0049243446909. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். திருமுருகன் கல்யாண மாலை உங்கள் வாழ்க்கை துணையினை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சேவையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக் கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் இலக்கம் 0031642418248. இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகைப் பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை, இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ, பென் ஓஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டார்ட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464451591. கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.